கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் இந்த நிகழ்ச்சியின் நேர நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கின்றோம். முதலாவதாக இந்த நாள் நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜபிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே உமக்கு துதிகன மகிமை ஏறெடுக்கின்றோம் இசப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கென்று கர்த்தரிந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா. நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நடத்துகின்ற எங்கள் தலைமை போதரை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவே ஸ்தோத்திர மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவீராக. இயேசுவே நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா தடைப்பட்ட நன்மைகள் கடந்து வருவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன கேள்வியோடு காணப்படுகின்றார்களோ அந்த கேள்விக்கு தக்க பதிலை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்கு தெளிவுபடுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க இயேசுப்பா. கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொந்த ஜனமாக சுத்திகரித்து
சேர்ந்து ஆண்டவரை இந்த நேரத்திலே நாம் ஆராதித்து சற்று நேரம் அவர் பாதம் வந்து அவர் நாமம் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய வல்லமையான செயல்களை புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய மேன்மைகளை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா தூயாவியானவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமையே எங்களுக்கு எங்களுக்காக தந்த ஆண்டவராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே இணைந்து எல்லாரும் தேவனை ஆராதித்து ஹல்லேலூயா அவர் நாமம் மகிமைப்படுத்தினவர்களாய் அவர் நாமம் உயர்த்தினவர்களாய் ஹல்லேலூயா நமக்கு ஜீவன் தந்தவர் நமக்காக ஹல்லேலூயா பரலோகம் விட்டு பூமி வந்து அவர் வாழ்வை தந்தவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயாப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஹல்லேலூயா 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 எங்களை மாற்றும்படியாக எங்களை மைப்போல உருவாக்கும்படியாக ஆண்டவரே நீர் இந்த பூமி எடுத்துக்கொண்ட கோலங்களை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ ரதலர சகர தலரபா ரிபலர நாங்கள் ஒவ்வொருவரும் அன்றுவரே உங்க பாதத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் உமை மகிமை செலுத்துகிறோம் ஹல்லேலூயா அப்படி இணைந்து ஆண்டவர் சமூகத்திலே சொன்னவர்களாய் என்னையே தருகிறேன் ஆண்டவரே எங்களையே தந்து விடுகிறோம் அப்பா ஹல்லேலூயா என்னையே தருகிறே ஜீவபலியாக என்னையே தருகின்றே ஜீவபலியாக
உகந்த காணிக்கையா உடலை தருகின்றோம். சேர்ந்து சொல்லுவோமா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின்றச்சகரே பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின்ற சகரே உன்னத பலியாக. எங்களை அப்படியே உங்க கரத்தில் தந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவும் செய்து முடித்தவர், அவைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்மை போல மாற்றும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாங்கள் உம்முடைய போதனைகளை கேட்டு செபிக்கிற இந்த நேரத்தை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். பாடினோம், ஆராதித்தோம், தொடர்ந்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம், கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்பா, உங்கள் நாமத்தை குறித்து அறிந்து கொள்ளுவது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பலனை தருகிறது ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமையை எங்களுக்குள்ளே தருகிறதப்பா ஆண்டவரே. அதனால் நாங்கள் திருப்தியாகிறோம், உம்முடைய வார்த்தைகளால் திருப்தியாகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பேதுரு சொன்னது போல சொல்லுகிறோம் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு அதை ஜீவனை தருகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளால் எங்களோடு இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை போதகரை கொண்டு பேசுவீராக, கற்றுத்தருவீராக. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம், மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த போதனை மற்றும் ஜெபம் என்கிற இந்த ஊழியத்திலே பயனடையும்படி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவகுமாரனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து, அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து, தேவ சித்தம் செய்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இந்த ஊழியம் பிரயோஜனப்படுவதாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பம் போல உயர்த்தப்பட்டவர் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெண்கல சர்ப்பம் போல உயர்த்தப்பட்டவர், முதலாவதாக எண்ணாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 4 வசனம் தொடங்கி 9 வசனம் மட்டும் நான் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசையினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து
அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவனதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேலருடைய கானான் பயணத்திலே நடைபெற்று அவர்கள் பயணம் செய்து வருகிற பொழுது சில ஊர்கள் வழியாய் பயணம் போக வேண்டியது இருக்கும். அப்பொழுது அந்த ராஜாவினிடத்திலே கேட்பார்கள். அவன் அனுமதி கொடுத்தால் அந்த ஊர் பெரும்பாதையின் வழியாக அவர்கள் கடந்து செல்லுவார்கள். சில ராஜாக்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள், எதிர்த்து வருவார்கள், பிரச்சனையும் பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் அந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். சில ராஜாக்கள் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு வழிய கூடனாலே உடனே யுத்தத்துக்கு வந்துடுவான். இவங்க கேட்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் அவன் யுத்தத்துக்கு வருவான். அப்பொழுது அந்த யுத்தத்தை செய்து இஸ்ரவேல ஜெயம் எடுக்கிறார், கத்தர் ஜெயம் கொடுக்கிறார். இங்கே ஏதோம், ஏதோமியர் குடியிருக்கிற இடம். ஏதோம் என்றால் ஏசாவினுடைய வம்சம். ஏசாவும் யாக்கோபும் ஒரே கர்ப்பத்தில் வந்த பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள். அப்போ இஸ்ரவேலர் என்பவர்கள் யாக்கோபுடைய சந்ததி, ஏதோமியர் என்பவர்கள் ஏசாவினுடைய சந்ததி, சகோதரர்கள். இப்போ ஏதோமின் வழியாக போறதுக்கு வழி கேட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னான். கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னா இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் கோபம், சகோதரன் தானே, அவங்க வழியாக போகிறதுக்கு ஏன் அனுமதிக்க மாட்டான், இவனை அடிக்கலாமா, அவனோட யுத்தம் பண்ணலாமா. அப்படி தேவனிடத்தில் கேட்ட பொழுது தேவன் சொன்னார், ஏதோமுக்குள்ளே போக வேண்டாம், அவனுடைய இடத்திலே ஒரு அடி நிலத்தை கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன், அது ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதனால் அவன் உள்ளே அந்த பாதை வழி போக அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் சுற்றி நடந்து போங்கள் என்று சொன்னார். சுற்றி நடந்து போகிறது கஷ்டம், பாதையும் ரொம்ப சிரமம், ஆனால் வேறு வழி இல்லை. சகோதரனோடு யுத்தம் கலக்கக்கூடாது. அந்த சகோதரனை விட்டுருக்கலாம், இவங்க அழகாக உள்ளே போயிருக்கலாம், ஒரு அன்பா சமாதானமாக போயிருக்கலாம். அந்த காலத்திலே ஏசா யாக்கோபை கொண்டு போடுவேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். பிறகு யாக்கோபு பதானாராமிலிருந்து திரும்ப வருகிற வழியிலே அவர்கள் ஒப்புரவாகி கொண்டார், நண்பர்களாய் கொண்டார்கள், சகோதர பாசத்தை மறுபடியும் வெளிப்படுத்தினார்கள். இப்போ என்ன ஆயிட்டென்று கேட்டால் ஏதோமியர் விடமாட்டோன்ட்டாங்க. இஸ்ரவேலருக்கு தேவனும் அனுமதி கொடுக்கல, அவனை தொடக்கூடாது, நீ சுற்றி நடந்து போ. இப்படி அவர்கள் சுற்றி நடந்து போகையிலே அந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால பாதை நிமித்தம், வழி நிமித்தம் மனம் அடிவடைந்தார்கள், ரொம்ப மன கஷ்டம் உண்டாயிற்று. அதோடு கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடனே எல்லா கஷ்டமும் சேர்ந்து வரும் இல்லையா. மனசில் ஏதாவது ஒரு காரியத்தை வெறுத்தாச்சுன்னா உடனே எல்லாமே வெறுப்பாக மாறும். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இஸ்ரவேலர்களுக்கு உண்டாயிற்று. இந்த பாதையை சுற்றி நடக்கிற அந்த மனக்கு மடிவில், அப்புறம் அடுத்தது இது என்ன உணவு, ஆண்டவர் கொடுக்குற மண்ணா அது சொல்கிறாங்க, இதை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அற்பமான உணவுன்ட்டான், அது எவ்வளோ அதிசயமான உணவு. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு, அப்பமும் தண்ணீரும் கிடைக்கலையே. இப்படியெல்லாம் முறுமுறுத்தான், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், மோசேக்கு விரோதமாய் பேசினார், தேவனுக்கு கோபம் வந்தது. அப்பொழுது தேவன் என்ன பண்ணினார் என்றால், தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ஒரு மோசமான பாம்பு சர்ப்பம், இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து ஜனங்களை கடிக்க ஆரம்பிச்சு, கடிப்பட்டவன் எல்லாம் சாகுறான், இஸ்ரவேலர்கள் செத்து விழுகிறார்கள். இப்போ மோசைட்ட ஓடி வராங்க, மோசே நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசிட்டோம், மனுஷனுக்கு உனக்கு விரோதமாக பேசிட்டோம், தவறு செய்துட்டோம், பாவம் செய்துட்டோம், மன்னிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படி ஆயிலும் எங்களுக்கு இந்த பாம்பு கடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்பொழுது மோசே தேவனிடத்திலே போனார். தேவன் சொன்னாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு கோலின் மேல், கம்பத்தின் மேல், ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. யாரையெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குதோ அவனையெல்லாம் அதை நோக்கி பார்க்க சொல், நோக்கி பார்க்கிறவன் பிழைத்துக் கொள்ளுவான். இப்படி தேவன் ஒன்றை செய்தான்.
அப்போ அவிதமாக அவர்கள் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். இது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அந்த ஒரு தடவை செய்யப்பட்டது. இப்பொழுது இந்த கொள்ளிவாய் சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் கம்பத்திலே உயர்த்தப்பட்டது போல, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கிறோம். அப்ப முதலாவது கம்பத்திலே, கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பம், வெண்கல சர்ப்பம். இரண்டாவது சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்ட மனுஷகுமார். உண்மையிலே இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல, சிலுவையின் மேல் இயேசு உயர்த்தப்படப்பட்ட பொழுது இன்று வரைக்கும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைக்கிறோம். நல்ல சத்தியம். ஆனா இத ஒரு ஒப்பீடு பண்ணி நிச்சயமா நம்ம யாரும் பேச மாட்டோம், நானும் பேச மாட்டேன். ஆனா இயேசுவே பேசினார், அதனால பேசுகிறோம். அல்லேலூயா. இல்லாம இருந்தா யாரும் இதை டச் பண்ண மாட்டோம். ஆனா இயேசுவே பேசினார். யோவான் சுவிசேஷம் 3:14-18 பாருங்கள். இயேசு நிக்கதோமோடத்திலே பேசும் பொழுது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரேபேறான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இப்ப இயேசு நிக்கதோமுக்கு விளக்கம் கொடுக்கும் போது, தன்னை தான் சிலுவையில் உயர்த்தப்படுவதை அன்றைக்கு மோசையினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட நிகழ்வுக்கு ஒப்பிட்டு பேசினார். அதனால தான் நாம் இதை பேசுகிறோம். அப்ப இயேசு சொன்னார், அன்றைக்கு எப்படி சர்ப்பமானது மோசையினால உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரனும் எல்லாருக்காக சிலுவையில் உயர்த்தப்படுவார். அப்பொழுது அன்றைக்கு அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் எப்படி பிழைத்தார்கள், அந்த சர்ப்பத்தின் கடியிலிருந்து பிழைத்தார்களோ, அதே போல என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசானவனுடைய கிரியைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வான். அவன் அந்த வலு சர்ப்பம் இரண்டாம் மரணமாகிய ஆக்கினைக்குள்ளே இழுத்து தள்ள பார்க்கிறான், அதிலிருந்து தப்பிக்கொள்ளுவான். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், நித்திய ஜீவனை பெறுவார்கள். இதான் ஆண்டவர் இயேசு சொன்ன அருமையான விளக்கம். இங்கு வெண்கல சர்ப்பம் என்று சொல்லப்பட்டது அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு ஒரு அடையாளம். கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து கடிக்குது, அப்போ ஆண்டவர் விட்டு போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழ்ப்பழியாத பிள்ளைகள், இவங்களுக்கு ஒன்னு செய், கொள்ளிவாய் சர்ப்பத்தை செஞ்சு வை, வெண்கலத்துல செஞ்சு வை, அதை கம்பத்துல ஏத்தி வை, அதை பார்க்க சொல்லு அப்படின்னார். அப்படி செய்ய வைத்தார். அப்ப இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்பது பாவத்துக்கு தண்டனையா வந்தது, தேவ கோபமாக வந்தது. இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பம் எதுக்கு வந்துச்சு, அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனை. அவங்க வழி நிமித்தம் மனமடி அடைந்தாங்க. கர்த்தர் கொடுத்த அதிசயமான உணவை அற்பமான உணவுன்னு பேசினாங்க, தேவனுக்கு விரோதமா பேசினாங்க, மோசே என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினாங்க. இவைகளுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டதுதான் அந்த சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம். அது வந்து கடிக்க ஆரம்பிச்சு கோபம், தேவனுடைய கோபம். அப்போ இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்பது பாவத்துக்கு தண்டனை, தேவ கோபம். இப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வைக்கும் போது அதுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு வெண்கல சர்ப்பம், இதை தூக்கி வைத்தோம்னா அதை பார்க்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அப்ப என்ன பார்க்கிறோம், இதே போல இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரன் அவர் பாவத்தினுடைய தண்டனையை சுமந்து சிலுவையில் தொங்கினார்.
எப்படி ஒரு பாவத்தின் தண்டனையாய் அனுப்பப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு அடையாளமான ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷனுடைய பாவங்களுக்கெல்லாம் தண்டனை தான் சிலுவை மரணம். இயேசு எல்லா மனுஷருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு மனுஷருடைய பாவங்களுடைய தண்டனையை சேர்த்து சிலுவையில் அனுபவிக்கிறார். அப்படி இயேசு உயர்த்தப்பட்டார். ஆகவே அவர் ரட்சகர். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பாவம் மன்னிப்படைந்து பிழைப்பார்கள், நித்திய ஜீவன் பெறுவார்கள். அடுத்து எப்படி இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்பது தேவ கோபத்துக்கு அடையாளம். அப்ப அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு அடையாளமாய் செய்யப்பட்டு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமும் அது கோபத்துக்கு அடையாளம். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது தேவனுடைய கோபத்தை அனுபவிக்கிறார். இந்த பாவிகள் மேல் உண்டாகிற தேவ கோபம், பாவத்துக்கு தண்டனையை வழங்குகிற தேவ கோபம், அதை ஒட்டுமொத்தமா சேர்த்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்தவராக இருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொன்னார், மனுஷகுமாரன் இயேசு நமக்காக பாவமானார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சரியா கவனிக்கணும், அவரில் பாவமே இல்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து முழு ஆதாமுடைய சந்ததியின் பாவமும் அவர் தலையின் மேல் சுமத்தப்பட்டது. அவர் நமக்காக பாவமானார், அப்படித்தான் தொங்கினார். பாவத்தின் தண்டனை, சாபத்தின் சின்னம் சிலுவை, ஆக்கினையின் பயங்கரம் சிலுவை, அந்த சிலுவையில் அவர் தொங்கினார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுடைய நீதி அடையும்படி பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அவருடைய அர்த்தம் என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு மேல சுமத்தினார். அப்படி அந்த பாவத்தை சுமந்து கொண்டு இயேசு சிலுவையில தொங்கினார். பாவத்தின் தண்டனையாக தேவ கோபமாக, தேவ கோபத்தை அனுபவிக்கிறவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்காக அவரை பாவமாக்கினார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஒரு பட்டணம் பாவம் செய்தால் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட தலையில பட்டணத்தின் மூப்பர்கள் கையை வைப்பார். கையை வைக்கிற அந்த கைகளை வைக்குதல் என்பதுல ஒண்ணு என்னன்னா இம்பார்டேஷன். என்கிட்ட இருக்கிறத உன் மேல விடுறேன். இந்த பட்டணத்தின் சார்பாக பட்டணத்தின் மூப்பர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்டின் தலை மேல கை வைக்கும் போது அந்த பட்டணத்தாருடைய சகல பாவமும் இந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்தப்படும், இம்பார்ட் பண்ணப்படும். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை ஆசாரியன் கொண்டு பலி செலுத்தும். அப்ப இந்த பட்டணத்தினுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமா அந்த ஆட்டுக்குட்டி பலியாகும். அது மேல அந்த பட்டணத்தின் பாவம் சுமத்தப்பட்டு அதை கொண்டு பலிபீடத்துல பலியாக்கும். அதனால் அந்த பட்டணத்தின் பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஒழுங்கின்படி இப்ப கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டியின் மேல் ஆதாமின் சந்ததி முழுவதுடைய பாவமும் சுமத்தப்பட்டது. அதனாலதான் இந்த கெத்செமனேயின் அர்ப்பண ஜபம் மகா பயங்கரமான. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்லவும் சித்தத்தின்படியே ஆகக்கடவும். திரும்பவும் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும். மூன்றாம் விஷயம் அப்படியே ஜெபிக்கிறார். ஏன் இப்படி ஜெபிக்கிறார்? அவர் இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்தார். பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போதே இதுக்கு ஒப்பு கொடுத்தா வந்தார். எல்லாம் கரெக்ட். இப்போ தேவகுமாரன் என்கிற முழு வல்லமை அதிகாரத்தையும் இழந்து விட்டு ஒரு மனுஷகுமாரனாக, அதிலும்
அவர் யோவான் ஸ்நாபகன் கையில ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். அந்த பரிசுத்தாவியானவர் அவரை நிரப்பினார். அந்த வல்லமையினால், தேவ வல்லமையினால் அவர் ஊழியம் செய்தார். ஏன்னா அவர் மனுஷனுக்கு முன்மாதிரி காட்டுறதுக்கு தான். தேவகுமாரன் என்கிற ஃபுல் அத்தாரிட்டியில அவர் செயல்படல, மனுஷகுமாரனாக நின்று தேவனுடைய ஆவியின் மூலமாக அதிகாரத்தை வல்லமை பெற்று ஊழியம் செய்தார். அதை நிறைவா பெற்று ஊழியம் செய்ததுனால அவருடைய ஊழியம் வெற்றியா இருந்தது. இப்போ அந்த பரிசுத்தாவினால் உண்டாகும் வல்லமை வெளிப்படுத்தினா கூட ஒருத்தன் அவரை பிடிக்க முடியாது. அதான் அவர் சொன்னார், யாரை தேடுகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்கு முன்னால் அவனுக்கு நிக்க முடியல, விழுந்துட்டானு. பேதர் வேற பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்யாத, மாம்சத்துல போராடுறதுக்கு நம்ம வரல. அது மட்டும் இல்ல, மாம்சத்துல மட்டும் இல்ல, என்கிட்ட இருக்கிற ஆவியின் வல்லமையை இப்ப காட்டுறதுக்கு நான் நிக்கல. நான் இப்பொழுது தேவனிடத்தில் ஜெபித்தால் என்னுடைய ஜெபத்தின் வல்லமை உனக்கு தெரியுமா? இப்போது நான் ஒரு வார்த்தை ஜெபித்தால் 12 லெகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இங்கே இறங்குவார்கள். 12 லெஜியன்ஸ், 12 பட்டாளங்கள் இறங்கும். ஒருத்தனை என்னை தொடமாட்டான், ஆனா தேவ சித்தம் தடைபட்டு போகும். அதனால இப்ப வல்லமை காட்டுற நேரம் இல்லை, அதிகாரத்தை காட்டுற நேரம் இல்லை. மாம்சத்திலையும் போராட வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற ஆவியின் பலத்திலும் இப்ப போராட போகல. சரண்டர். ஆதாமின் பாவம் என் மேல் சுமத்தப்படுகிறது, அதை நான் ஏற்றெடுக்கிறேன். அதான் ஆண்டவர் ஜோம் பண்றார். ஜோம் பண்ணும் பொழுது வேர்வை எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளா வருது. அப்ப கெத்செமனையில அந்த ஆட்டுக்குட்டியின் மேல பட்டணத்தின் பாவம் சுமத்தப்படுற மாதிரி முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டுச்சு. அதை சுமந்துட்டு தான் அடுத்தது அவர் கல்வாரிக்கு நேரா போறார். சிலுவை என்கிற பலிபீடத்திலே அந்த தேவாட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறார். எப்படி அந்த பட்டணத்துக்காக அடிக்கப்படுற ஆடு அந்த பட்டணத்து பாவத்தை சுமந்துட்டு அப்புறம் பலிபீடத்துல போய் பலியாகுதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் வைத்து முழு மனுக்குலத்தினுடைய பாவபாரத்தை தன்மையில் சுமந்து கொண்டவராய் கல்வாரி சிலுவை சுமந்து சிலுவை என்கிற பலிபீடத்திலே நமக்காக பலியானார். அப்போ அவர் நமக்காக பாவமானார். எப்ப பாவமானார்? கெத்செமனேயில் வைத்து எல்லாருடைய பாவம், உங்க பாவம், என் பாவம், இனி பறக்க போகிற ஒரு பிள்ளை செய்கிற பாவம், மனுக்குலத்தினுடைய முழு பாவம் சேர்த்து இயேசுடைய தலைக்கு மேல வைக்கப்பட்டது, அதை அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா! இப்படி ஒரு பெரிய மீட்பை இயேசு அங்கே உண்டு பண்ணினார். இப்போ அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார். அவர் ரெடியா வச்சிருக்கிறார். சிலுவையில எல்லாருக்குமே அது செய்யப்பட்டது. அந்த வெண்கல சர்ப்பம் முழு இஸ்ரவேலுக்காகத்தான் அங்க உயர்த்தப்பட்டது. ஆனா யார் அதை நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைப்பான். அதே மாதிரி இயேசு முழு மனுஷருக்காக, ஆதாமின் சந்ததி முழுவதுக்காக தான் சிலுவையிலே பலியானார். ஆனா எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க தான் பாவத்திலிருந்து பிழைப்பார்கள், பிசாசின் அதிகாரத்திலிருந்து பிழைத்துக் கொள்வார்கள், அந்த பயங்கரமான இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலிருந்து பிழைத்துக் கொள்வார். எனவே இதுக்கெல்லாம் தப்பி பிழைக்கணும்னா இயேசுவை நோக்கிப்பார். அல்லேலூயா! உனக்காக எல்லாம் செஞ்சுட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொன்ன பிறகும், அழைப்பு எல்லாருக்கும் பொதுவா கொடுத்த பிறகும் இயேசுவை நோக்கி பார்க்கலன்னா அவன் பிழைக்க முடியாது. நாம் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்போம். அப்ப நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். முதல்ல நான் சொன்னேன், வெண்கல சர்ப்பம் கம்பத்தில் உயர்த்தப்பட்ட மாதிரி மனுஷகுமாரன் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இன்றைக்கு இந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் வாய்க்குள்ள தந்திரத்தில் பிடிபட்ட அத்தனை பேரும், பாவத்தில் பிடிபட்ட அத்தனை பேரும் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைக்கலாம். இப்போ இதுல ரெண்டு காரியங்கள். ஒன்று, இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற. இயேசுவை நோக்கி பார்த்து என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார்.
அப்போ இந்த உலகம் முழுசும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும்னா ஒரே ஒருவரை தான் நோக்கி பார்க்கணும், அது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம்தான் இந்த ரட்சிப்புக்காக கட்டளையிடப்பட்டிருக்கு. வேற எந்த நாமத்தை சொன்னாலும் ரட்சிப்பு உண்டாகாது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகாது. அப்போ இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படணும். ஆத்தும ரட்சிப்படையாத அனைவரும், பாவத்தை சுமந்து பாவியாய் வாழுகிற அனைவரும் இன்று இயேசுவை நோக்கி பார்த்து பாவம் மன்னிப்படைந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்தும ரட்சிப்படையணும். இது முதல் காரியம். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை சுமந்து உங்களுக்காக பாவமாகி சிலுவையில் தொங்கி இருக்கிறார். நீங்க அந்த அந்த இயேசு மேல பாவத்தின் தண்டனை, உங்க பாவத்தின் தண்டனை அவர் மேல சுமந்தார். உங்க பாவத்துக்காக உண்டான தேவ கோபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது இந்த பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு சொந்தமாக. அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லணும். அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வச்சான்னு சொல்லி திரும்ப அந்த வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வைத்து விக்கிரகமாக்கினார். நிகுஸ்தான் என்று ஒரு ஆராதனை பொருளாக அதை மாற்றி வைத்தார்கள். அது பெரிய தவறு. ஆண்டவர் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை சொன்னார். இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படுகிறதுக்கு அடையாளமா தான் அது அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு நிக்கோதோமுட்ட சொன்னார். இத மோசே கொண்டே ஒரு வெண்கல சர்ப்பத்தை கொடி கம்பத்துல செஞ்சு வச்சிருந்தான்னு சொல்லி இன்னைக்கும் கம்பத்துல சர்ப்பத்தை செஞ்சு வச்சு வணங்கினா அதனால ஏதா பிரயோஜனம் உண்டா? இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்ல. பாம்பு கடிச்ச உடனே அதை போய் பார்த்த உடனே பிழைக்க முடியுமா? பிழைக்க முடியாது. இந்த பொல்லாத பிசாசானவனாகிய வலு சர்ப்பத்தின் பிடியில சிக்கினவங்க ஒரு பாம்பு சிலையை செஞ்சு வச்சுட்டு கும்பிட்டதுனால தப்ப முடியுமா? முடியாதுங்க. அது பைபிள்ல அன்றைக்கு அந்த ஒரு காரியத்துக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் உயர்த்தப்பட்டதை அதோடு ஒப்பிட்டு பேசினார். தெளிவா இருக்கும். இப்போ நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க, பழைய வெண்கல சர்ப்பத்தை அல்ல, இயேசுவை நோக்கி பார்க்க. இயேசுவை நோக்கி பார்த்தால் ரட்சிப்படையலாம். இயேசு சிலுவையில் எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கு. ஒரு தாயார் வீட்டிலே எல்லா பிள்ளைகளுக்கும் உணவை ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் எடுத்து வச்சு, அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, விளையாடிட்டு இருக்காங்க, வெளியே கூப்பிடுறாங்க, பிள்ளைகளே லஞ்ச் ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாம் வாங்க சாப்பிடுங்க. ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்க, சாப்பிட்டாக திருப்தி அடைந்தாங்க. மற்ற மூணு பேரும் வரவே இல்லை. ஒருத்தன் வந்தா எட்டி பார்த்துட்டு போயிட்டான். அவங்க எல்லாம் திருப்தியாவாங்களா? பசியாறுவாங்களா? ஆக மாட்டான். அதே மாதிரிதான் இன்னைக்கு இயேசு எல்லாருக்காக சிலுவையிலே அந்த சுவிசேஷ விருந்தை, ரட்சிப்பின் விருந்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாரையும் கூப்பிடுறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் வாருங்க. ஆனா எத்தனை பேர் வந்தாங்க? கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். கொஞ்சம் பேர் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் வரவே இல்லை. நிறைய பேர் வரவே இல்லை. வராதவர்கள் பசி ஆற மாட்டார். வந்தும் எட்டி பார்த்துட்டு போறவன், சாப்பிடாம போறவன் பசி ஆற மாட்டான். அந்த பந்தியில வந்து பங்கடைகிறவன் பசியார். இயேசுவை நோக்கி பாருங்க, அவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், பரலோக பாக்கியம் பெறுவீர்கள். அதுதான் உண்மை. ரெண்டாவது, இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையணும். இயேசுவை நோக்கி பார்த்து பிழைக்கணும், ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது, இயேசுவை நோக்கி பார்த்து என்ன செய்யணும்? பிரகாசம் அடையணும். சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க? பிரகாசம் அடைஞ்சாங்க. துக்கத்தில் இருக்கிறவன் சந்தோஷம் அடைந்தான். ஒடுங்கின ஆவி உள்ளவன் துதியினுடைய பெற்றுக்கொண்டான். அதான பிரகாசம். இருளடைந்த வாழ்க்கை செய்தவன் மெய்யான ஒளியை கண்டு பிரகாசம் அடைந்தான். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். இப்ப முதல்ல பாவத்தில் வாழுகிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிழைப்பாங்க.
இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம். திரும்ப மங்கி போனவர்கள், திரும்ப இருளுக்கு இடம் கொடுத்தவங்க, பின்மாற்றத்துக்குள்ள போனவங்க, அவங்களும் இதே இயேசுவை தான் நோக்கி பாருங்க. நீங்க திரும்ப இயேசுவை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவரால் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனம், கானான் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற ஜனம் இல்லையா, ஏற்கனவே ரட்சிப்படைந்து விடுதலை பெற்று கானானுக்கு நேராய் பயணம் போகிற விசுவாச வாழ்க்கை செய்தவர்கள். ஆண்டவர் விசுவாசத்தான புறப்பட்டு வந்தாங்க. மோசே என்கிற தெய்வ ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டுதானே விசுவாசித்து தானே வந்தாங்க. விசுவாசிகள் கானான் பயணம் செய்கிறார்கள். பரலோக பயணம் நாம செய்வது போல அன்னைக்கு அவங்க கானான் பயணம் செய்தார். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சுன்னா, வழி நிமித்தம் மனமடிவடைந்து பிரகாசம் இழந்தார்கள். சுத்தி போக சொல்லிட்டாருல, இவன் நினைச்சான் சகோதரன்ட்ட சண்டை பிடிச்சிட்டு போலான்னு நினைச்சான், ஏதோ மேற அடிச்சு பிடிச்சு உள்ள போலாம். ஆண்ட சொன்னா, நீ சகோதரன்ட்ட சண்டை பிடிச்சிட்டு வரக்கூடாது, வேணா நீ சுத்தி நட. அப்போ ஒரு பகை என்பதை தேவன் இடம் கொடுக்கல, அதுக்கு பதில் நீ சுத்தி நடன்ட்ட. பகைக்கிறதுக்கு பதில் நீ கஷ்டத்தை அனுபவி, நீ தேவ பிள்ளை, நீ விசுவாசி. உனக்கு அடிக்கிறது சண்டை போடுறது ஈஸியா இருக்கும் உன் சகோதரன்ட்ட, ஆனா அடிக்காம பகைக்காம சண்டை போடாம அந்த தீமையை சகிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் ஒரு செய்ய சொன்னார், நீ அடிச்சு பிடிச்சி அப்படியே ஈஸியா உள்ள பாதையில போயிருவ, ஆனா சண்டை வேண்டாம், பகை வேண்டாம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும், அதுக்காக நீ கஷ்டம் அனுபவி, சுற்றிப்போ. இதுலதான் அவங்களுக்கு மனமடிவாயிருச்சு. இது என்ன வழி, இது என்ன பாதை, உள்ள போயிருக்கலாம் இல்ல, அடிச்சிருக்கலாம் இல்ல, நியாயம் நியாயம் தானே, நியாயத்துக்காக சண்டை போட்டிருக்கலாம் இல்ல. ஆண்டவ சொல்லாவும் சகோதரன், சகோதரனை பகைக்க கூடாது, அதுக்காக நீ எந்த கஷ்டம் வேணாலும் அனுபவிப்போ. இன்றைக்கும் கத்துறதுதான் சொல்லாது, உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசாதே, உன் சகோதரனை போய் கேஸ் கொடுக்காத, உன் சகோதரனை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாத. ஏன் நீ தீமையை சகித்துக் கொள்ளவில்லை? ஆண்டவர் கேட்கிறார். இந்த வழி சிலருக்கு பிடிக்க மாட்டேங்க, சமாதானத்தின் வழி, கஷ்டத்தை சகிக்கிற வழி, தீமையை சகிக்கிற வழி. அதனால பிரகாசமா இருந்தவர்களும் பிரகாசம் இழந்துடுறாங்க, சந்தோஷம் இழந்துடுறாங்க. என்ன இது கிறிஸ்தவ ஜீவியம், சும்மா போனா மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு பிரசங்கம் பண்றாங்க, விட்டுக்கொடு விட்டுக்கொடுன்னு பிரசங்கம் பண்றாங்க, சகோதரனை பகைக்காத பகைக்காதன்னு பிரசங்கம் பண்றாங்க. இப்படி சிலருக்கு மனமடிவு, அதனாலதான் பிரகாசம் இழந்து போச்சு. நீங்கள் மறுபடியும் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். சிலுவை நோக்கி பாருங்க, அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்து உங்களுக்கா எனக்கா எவ்வளவு தீமை சகிச்சிருக்கிறார். ஒரு சகோதரன் செய்கிற ஒரு காரியத்தை நீ சகிக்க கூடாதா? இந்த இயேசுடைய அன்பை பெற்றவன் நீ, இயேசுடைய அன்பினாலே ரட்சிக்கப்பட்ட மகள் நீ, ஏன் ஒரு தீமை சகிக்க முடியல? இன்று இயேசு வந்தால் நீ என்ன செய்வாய்? பகை உனக்கு பெருசா, பரலோகம் உனக்கு பெருசா? வழி நிமித்தம் மனமடிவு. இது மட்டும் இல்ல, சிலவேளை நீங்க போற வாழ்க்கை பயணத்துல பல கஷ்டங்கள் இருக்கலாம். நீதியின் பாதையில போகும் பொழுது ரொம்ப துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகம். அப்ப அந்த பாதையில போகும்போது ரொம்ப மனமடிவு சிலவேளை வரும், ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் வருது, அவன் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்றான், அவனுக்கு ஒரு சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, ஒரு தேவ பயமும் இல்லை, அவன் நல்லா இருக்கான், அடிச்சு பிடிச்சு எல்லாம் செய்யறான், குறுக்கு வழியில போய் செய்யறான், அடுத்தவனை கஷ்டப்படுத்தி செய்யறான், அவன் நல்லா இருக்கானே, நான் ரொம்ப நீதியா நியாயமா பரிசுத்தமா வாழ்ந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி பல வேளைகளில் மனமடிவுகளுக்கான சூழ்நிலைகள் வரும். ஆனால் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்குன்னா நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்காய் உயர்த்தப்பட்ட, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு ஒரு நாள் உங்களை ரட்சிப்பதற்கு மட்டுமல்ல,
இன்னைக்கு நீங்க இழந்து போன பிரகாசத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இயேசு உங்களுக்காய் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. வழியில மனமடிவானாங்க. அடுத்து என்னாச்சு? தேவன் தந்ததை அற்பமாய் பேசினார். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு. மன்னா என்பது தேவதூதர்களுடைய அப்பம் என்று பைபிள் சொல்லு. பரலோக தானியம், வானத்தின் தானியம்னு சொல்லு. அத ஆண்டவர் இவங்களுக்கு டெய்லி கொடுக்கிறார். அதிசயமான உணவு. அதுக்கு இவன் இப்ப சொல்றான் அற்பமான உணவு. அற்பமான உணவு சிலருக்கெல்லாம் அப்படிதான். இப்ப உனக்கு அந்த ஒரு நீ எதிர்பார்த்த காரியம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆனா அது இல்லாமலும் உன்னை ஆண்டவர் எவ்வளவு அதிசயமா நடத்துறாரு பத்தியா அப்படின்னு சொல்லி உண்மையிலே அற்புதங்களை பெற்று வாழுகிறவர்கள். ஆனா அவங்க நினைச்சது கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன அற்புதம், பெரிய அற்புதம் அப்படின்றவார்கள். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா சுகம் கொடுத்திருப்பார், அப்படியே விட்டுருவார்கள். அதை இயேசு அன்னைக்கு எனக்கு எப்படி சுகம் தந்தார், இல்லைன்னா ஆஸ்பத்திரியில போனா எத்தனை லட்சங்கள் செலவாயிருக்கும், என் உயிருக்கு கேரண்டி இல்லாம போயிருக்கும். சில வேளை சில உடல் உறுப்புகள் இன்னைக்கு வரைக்கும் செயல்படாம கூட இருந்திருக்கலாம். இயேசு அன்னைக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் எனக்கு செஞ்சார், நான் கட்டில் கடையா போயிருப்பேன், ஆனா இன்னைக்கு இயேசு என்ன எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்றதுக்கு பதில் ஏதோ ஒரு காரியம் நினைச்சது நடக்காத உடனே அதை கூட அற்பமா பேசுவான். இது எல்லாருக்கும் நடக்குதுதான். அது ஒண்ணு நடந்த உடனே போதுமா? இப்படியெல்லாம் தேவ பயம் இல்லாம உன் ஆசை நடக்கலன்னு சொல்லி, உன்னுடைய விருப்பத்தின்படி உன் காரியம் நடக்கலன்னு சொல்லி நீ தேவனுடைய கிரியைகளை அற்பமாய் பேசுகிற, அற்பமாய் பேசுகிற. மல்கியாவில் ஆண்டவர் சொன்னாரு, என் பந்தி உங்களுக்கு அற்பமாய் போயிற்று. பந்தியை பற்றி நீ அவதூறா பேசுற, என்னுடைய பந்தி தீட்டுப்பட்டது என்று நீ பேசுகிறாய். ரொம்ப கோபமா ஆண்டவர் பேசுறார் மல்கியாவுக்கு. இன்னைக்கும் சிலர் அப்படிதான், கத்துடைய பந்தி எவ்வளவு விலையேற பெற்றது, அந்த பந்தியில வந்து உட்கார்ந்துகிட்டு அப்படியே பார்ப்பார்கள், அவனும் அந்த பந்தியில இருக்கானா, அப்புறம் இது என்ன பந்தி. அவன் உள்ளத்தின் ஆழம் உனக்கு தெரியுமா, அவன் தப்பு செஞ்சவன் தான், ஆனா ஆண்டவர் பாதத்துல விழுந்து அழுதுருப்பான், ஆண்டவர் மன்னித்திருப்பான், அப்புறம் தான் பந்தியில வந்து உட்கார்ந்துருக்கான். நீ ஜட்ஜி பண்ற, நீ பெரிய நியாயாதிபதி, ஓ அவன் இருக்கா, இது என்ன பந்தி, பாஸ்டர் எல்லாருக்கும் பந்தி கொடுக்கற. அற்பமா பேசுறாங்க, செய்யாதீங்க. பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த பந்தி, கர்த்தருக்கு பரிசுத்தமான காரியங்கள், அந்த அதிசயமானவைகளை அற்பமானவைகள் என்று பேசிடக்கூடாது. உங்களுக்கு ஏதோ மனமடி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ சோர்வு வந்திருக்கு, அதுல கொண்டு அங்க வாய் வைக்காத, அங்க கை வைக்காத, ஆபத்தானது. தேவன் அதான் கோபம் வந்துருச்சு, கொள்ளி வாய் சர்ப்பங்கள் அனுப்பி விட்டார், கடிடா கடிச்சு கொல்லு. தேவ கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, அற்பமா பேசக்கூடாது. தேவனுடைய காரியத்தை அற்பமா பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை அற்பமா பேசக்கூடாது, தேவனுடைய அற்புத செயல்கள் கிரியைகள் அற்பமா பேசக்கூடாது, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் அற்பமா பேசக்கூடாது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அற்பமா பேசக்கூடாது, தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அற்பமா பேசக்கூடாது. சிலருக்கு இது ஒன்றும் தெரியாது. சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ராஜா, ஆனா இப்ப அவன் வாழ்க்கை சரி கிடையாது, அது தாவீதுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் சவுலை ஒரு நாளும் அற்பமா நினைக்கல, அவன் சவுலை பார்க்கல, சவுல் மேல் தலையின் மேல் இருந்த அபிஷேகத்தை கனம் பண்ணான். கர்த்தர் இவனை அபிஷேகிச்சிருக்கிறார், அவனை நான் அற்பமா நினைக்க கூடாது, அவன் மேல கை வைக்க கூடாது, அவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இந்த அறிவும் தெளிவும் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். பிரகாசமாக்கப்பட்டிருந்த அநேகர் இன்றைக்கு கர்த்தருடைய மேன்மையானவைகளை அற்பமாய் பேசினதுனால, கர்த்தருடைய அதிசயங்களை அற்பமாய் பேசினதுனால இருண்டு கிடக்கிறது வாழ்க்கை. வாயில தான் அந்நிய பாஷை, உள்ளத்திலே அபிஷேகம் இல்லை. ஏன் தேவ பிள்ளையே, நீ ஜெபிச்சு ஜெபிச்சோம் ஒரு பிரயோஜனத்தை காணல, உனக்குள் வந்துவிட்ட அந்த இருள் இன்றைக்கு மாறணும். இயேசுவை நோக்கிப்பார்,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இவங்க அடுத்து என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு விரோதமா பேசினாங்க, மோசேக்கு விரோதமா பேசினாங்க. தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, தேவ பயத்தோட பேசணும். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்ட அங்க போன்னு சொன்னார், போக முடியாதுன்னு சொன்னேன். எப்படி சிலருடைய பேச்சு சாட்சின்னு சொல்லி இதைத்தான் பேசுறார். ஆண்டவர் போ சொன்னார், நான் போக முடியாதுன்னு சொன்னேன். நீ யாரு போக முடியாதுன்னு சொல்லு, போடான்னு விட்டுருந்தாருன்னா நீ இன்னைக்கு என்ன ஆயிருப்ப? நீ பெருமையா பேசுற மேடையில் நின்று தாழ்மையா பேசு. தேவனுக்கு விரோதமாகவும் சில பேசுவார், எதையும் பேசுவார். கோபம் வந்துச்சுன்னா என்ன ஜபம், என்ன சர்ச்சு, என்ன தெய்வம் அப்படின்றா. புத்தியே இல்லையா, யார பேசணும்னு தெரியலையா. ஊர்ல சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வந்துட்டான் ஐயா அப்படிம்பாரு. அது மாதிரி சில கேஸ் ஆகி போச்சு, எல்லாரையும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லார பற்றி விரோதமா பேசி பேசி கடைசியில எங்க போயாச்சு? தேவனை பற்றியும் பேச பிரகாசம் போச்சு. பேருக்கு தான் விசுவாஸ், பேருக்கு தான் ஊழியக்காரன். உன்னை நடத்துகிறவர்களை என்னைக்கு நீ விரோதமா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு உன் மகிமை போச்சு, உன் பிரகாசம் போச்சு. இன்னைக்கு மனம் திரும்பு. மோசையை பற்றி பேசுற, தேவனை பற்றியும் பேசக்கூடாது, தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது, தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்த தேவ ஊழியக்காரர்கள் விரோதமா பேசக்கூடாது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தேவனுடைய கோபம் வரும். அப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க, மோசே உங்களுக்கு விரோதமா பேசிட்டோம் மன்னிச்சிங்க, தேவனுக்கு விரோதமா பேசிட்டோம் மன்னிச்சிங்க, ஜோம் பண்ணுங்க, இந்த பாம்பு சர்ப்பங்கள் மாறுவதற்கு ஜோம் பண்ணுங்க. மோசே ஜோம் பண்ணார், கர்த்தர் அதுக்கு தான் இந்த வழியை சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து, தேவனுடைய பிரகாசத்தையும் மகிமையும் இழந்து இருக்கிறவங்க ஒரு விசை கூட இயேசுவை நோக்கி பாருங்க. சிலுவையில் தொங்கும் இயேசுவை நோக்கி பாருங்க, உங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க, அப்பொழுது பிரகாசம் அடைவீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த கிருபை செய்வாராக. ஆகவே ரெண்டு காரியங்கள் ஒன்று சொன்னேன், ஆத்ம ரட்சிப்பு அடையாத அனைவரும் இயேசுவை நோக்கி பார்த்து பாவம் மன்னிப்படைந்து ரட்சிக்கப்படுங்கள். ஏற்கனவே கானான் பயணம் செய்கின்ற விசுவாசிகள் இயேசுவை நோக்கி பார்த்து குறைவுகளை நிவர்த்தியாக்கி பிரகாசம் அடைவீர்களாக. அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி பயபக்தியோடு உண்மையான தாழ்மையோடு இயேசுவை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் இன்றைக்கு இயேசுவை இதுவரை நோக்கி பார்க்காம இருக்கிறீங்களோ, இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து என் பாவங்கள் எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்திருக்கிறீங்க, இப்பொழுது என் பாவங்களை மன்னியும், எனக்கு ரட்சிப்பை தார் என்று ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள் இந்த வேளையில உங்களை தாழ்த்தி உங்கள் வாழ்க்கை பாதையை குறித்து மனம் அடிவாகி நீங்கள் பேசின வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் விரும்பினது எனக்கு கிடைக்கல, அப்பெல்லாம் நான் ரொம்ப முறுமுறுத்துட்டேன், நான் நினைச்ச வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போனோம்னா ரொம்ப முறுமுறுத்தேன், சர்ச்சு கூட போகல, வேணும்னு கடைசி நேரத்தில் போய் சர்ச்சில் தலையை காட்டு வந்தேன், வெறுப்படைஞ்சு போயிருந்தேன், ஜெபிக்கல, பைபிளை கையில் எடுக்கல. மன்னிங்கப்பா, நீங்க என் விருப்பத்தின்படி நடத்துறதுக்கா என்னை அழைக்கல, நீங்க உங்க விருப்பத்தின்படி என்னை நடத்துறதுக்கு தான் என்னை அழைச்சிங்க, நானும் அதுக்கு தான் ஒப்பு கொடுத்து வந்தேன். ஆனா திடீர்னு சில காலம் இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை போன மன சுபாவம் எனக்கு வந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லுங்க. வழி நிமித்த மனமடி. ஆண்டவரே, 40 நாள் ஆச்சு, நாட்கள் ஆச்சு, எல்லாம் திறந்து விடுவாங்கன்னு நினைச்சோமே, மறுபடியும் 15 நாள் மனமடி வாகாதீங்க, எதுக்குமே மனமடி வாகாதீங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றி போகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன்.
அதை புரிஞ்சுக்கிடுங்க. வழி நிமித்தம் மனமடிவாகி வீட்டுக்குள்ள ஏதாவது பேசாதீங்க, ஜபத்துல ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நேசிங்க, நீங்க செய்யறதெல்லாம் நல்லதுதான் சொல்லுங்க, அது உண்மை. அவர் நன்மைக்கு எதுவாக சகலத்தை நடப்பிக்கிறார். அந்தியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 சொல்லுகிறது, யோசேப்பு சொன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். நிச்சயமாய் நன்மைக்கு எதுவா நடத்துகிறார், தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, மனமடிவாகாதீங்க. ஹல்லேலூயா, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவுடைய தெய்வீக காரியங்களை அற்பமா பேசினீங்களா? பரிசுத்தாவிய கேலி பண்றவங்க, அந்நிய பாஷ பேசும்பொழுது கேலி பண்றவங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமா பேசுறவங்க, கர்த்தருடைய வசனத்தை மதிப்பு குறைச்சு பேசுறவங்க, மனம் திரும்புங்க, குற்றங்கள் அறிக்கையிடுங்க. அதிசயமான உணவை அற்பமான உணவுன்னு சொன்னாங்களே, அவருக்கு கோபம் வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். தேவ பிள்ளையே, இன்று மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு விரோதமான பேச்சுகள், தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த உடனே அவன் தெய்வத்தை எல்லாம் ஒரு மாதிரி பேசுவான், கிண்டல் அடிப்பான். நீ கூட சேர்ந்து அவனுக்கு கம்பெனி கொடுக்கிற சபையில நீ மூத்த விசுவாசியுடைய பிள்ள, பிறந்த முதல் விசுவாசி, ஆனா ஸ்கூல்ல அவன் கம்பெனி சரியில்லை. அவனோடு சேர்ந்து உன்னை வாழ வைத்த கடவுள் இயேசுவையே நீ பரியாசம் பண்ற, கிண்டலுக்கு நீயும் கூட சேர்ந்து நிக்கிற. தேவ கோபம் தலையில இறங்கிரும் பாரு, மனம் திரும்பு. ஆண்டவர் அறிந்த பிள்ளை, நீ எல்லாத்துலயும் நீ கம்பெனி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆளுகளோட ஃபெலோஷிப் வைத்திருக்க முடியாது, இயேசுக்கு அது பிரியமல்ல, மனம் திரும்பு. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேள். ஆண்டவரே, நண்பர்களோடு சேர்ந்தா எல்லை கடந்து போயிட்டேன், அப்பா என்னென்னமோ பேசிட்டேன், எல்லா மார்க்கங்களையும் விமர்சிச்சாங்க, கூடவே கிறிஸ்து மார்க்கத்தையும் விமர்சித்தாங்க, நானும் கூட சேர்ந்து பேசிட்டேன், மன்னியும் சொல்லு, உண்மையா திருந்து. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பந்தி ஆராதனை அற்பமாய் பேசினவர்கள் மன்னிப்பு கேளுங்க. சபை ஊழியத்தை பற்றி அற்பமாய் பேசினவர்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆமென். யாரை பற்றியும் பரிகாசம் பண்ணாது, பரிகசிக்கிறது நம்முடைய வேலை அல்ல. ஹல்லேலூயா. உங்களை நடத்தும்படி தேவன் வைத்த, அபிஷேகம் பண்ணி வைத்த தேவ ஊழியர்கள், உங்களுடைய மேய்ப்பர்கள், உங்களுடைய அப்போஸ்தலர்கள், உங்களுடைய கண்காணிகள், அவளை மதித்து நடவுங்கள். அவள் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படியுங்கள். திரும்ப திரும்ப சொன்னாலும் கீழ்ப்படியாம போகாத, விரோதமா பேசாத, கூட்டம் சேர்க்காத. பாஸ்டர் என்னை இப்படி கண்டிச்சுட்டே இருக்கார், ஆனால ஒரு கூட்டம் ஆளுகளை சேர்த்து அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும், அது நரகத்து போற வழி. திருந்துவதை விட்டுவிட்டு கூட்டம் கூடி, கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கிறவரை எதிர்க்கணும் நினைச்சா நரகத்து போற வழி. ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டு சரியா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் நாட்களை தந்திருக்கும் பொழுது மனம் திரும்புவோம், சீர்படுவோம், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் அடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து
உண்மையாய் வெட்கம் அடையே தமது முக பிரகாசோ தினமோ என்னில் வீசிடுதே தமது தேவ சமூகத்திலே பல தள்ளின மூலை கல்லே பரமாசியோ மீதிலே பல தள்ளின மூலை கல்லே பரமாசியோ மீதிலே திரகாசிக்கும் அதை நோக்கி பாதராமலை காத்திருப்பே பிரகாசிக்கும் அதை நோக்கி பாதராமலை காத்திருப்பே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதல்பை கண்டடைந்தே சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அல்லேலூயா எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அநேகரை தம்முடைய ரட்சிப்புகள் நடத்தும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எத்தனையோ பேர் கல்வாரியை நோக்கி பார்க்காம வாழ்றாங்கப்பா சிலுவையை இன்னும் நோக்கி பார்க்கவில்லை இயேசுவே அவங்க காதுகளில் அவங்க நற்செய்தி துணிக்கத்தக்கதாக இந்நாட்களில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இயேசுவை அறியாத ஜனங்கள் அறியும்படியாய் இயேசுவின் நற்செய்தி அவர்களை சந்திக்கும்படியாய் கிராமங்களிலே பட்டணங்களிலே மலை கிராமங்களிலே கடலோர பகுதிகளிலே ஆமேன் உள் கிராமங்களிலே அப்பா அவங்க சுவிசேஷம் கடந்து செல்லும்படியாக செபிக்கிறோம் எந்த பட்டணங்கள் தெருக்கள் எந்த கிராமங்கள் இங்கே சுவிசேஷம் வரக்கூடாது என்று அடைத்து வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷம் பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அங்கிருந்து நல்ல உத்தம சாட்சிகள் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் பூமி எங்கும் உள்ளவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் முழு ஆதாமின் சந்ததிக்காக அனைத்து மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டீர் உம்மை நோக்கி பார்த்து பிழைக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா எந்த உள்ளங்கள் கடினப்பட்டு இருக்கிறதோ எந்த உள்ளங்கள் நற்செய்தி அறிந்த பின்னரும் பின்வாங்கி போயிருக்கிறதோ எந்த உள்ளங்கள் சுவிசேஷத்தை கீழ்படியாம இருக்கிறாங்களோ அவங்க மேலையும் வல்லமையாக தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பு இந்நாட்களில் உண்டாக செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திருப்பாதத்தில் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தரை நாம் விசுவாசத்தோடு சோதரம் பண்ணுவோம் சோதராம் 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 இந்த வேளையிலே பிரகாசம் இழந்து போன மக்கள் விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் இந்த கூட்டத்தாரை கர்த்தர் பிரகாசமாக்கும்படி அவள் மறுபடியும் இயேசுவை நோக்கி பார்க்கும்படி இந்நாட்களில் அநேகர் புதுப்பிக்கப்படும்படி உயிர்ப்பிக்கப்படும்படி பிரகாசிப்பிக்கப்படும்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் அன்பின் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே வழிக்காக மனமடிவானது போல எத்தனையோ பேர் கிறிஸ்தவ ஜீவியத்திலே முந்தின நாட்களில் உற்சாகமா இருந்தவர்கள் இந்நாட்களில் உற்சாகம் இழந்து மனம் மடிவும் சோர்வுக்கும் இடம் கொடுத்திருக்காங்க அவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவள் மறுபடியும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும்படி தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேளும் அப்பா எங்கள் ஜெபத்தை அங்கீகரியும் அப்பா அநேகர் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக பின்வாங்கின அநேகர் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் எழும்பி வரத்தக்கதாக சோர்ந்து போன அநேகர் உற்சாக ஆவியினால் நிரப்பப்படத்தக்கதாக பிரகாசத்தை இழந்தவர்கள் உயிர் மீட்சியை பெறத்தக்கதாக மறுபடியும் உத்தம இருதயத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்க கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவை மறுதலித்து ஆமேன் மங்கி போயிருந்த பேதருடைய உள்ளம் இயேசுவை தூரத்தில் இருந்து நோக்கி பார்த்த பொழுது மறுபடியும் கொழுந்து விட்டு எரிந்தது பிரகாசம் அடைந்தது
அதுபோல கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திபேரியா கடலிலே பின்மாறி போய் விட்டு வந்த தொழிலை திரும்ப எடுத்துக்கொண்ட பயங்கர பின்மாற்றத்துக்குள் போன பேதுரு, ஆமே, கடல் கரையிலே இயேசு நிற்கிறா என்று உங்களை நோக்கி பார்த்த வேளையிலே உற்சாக மிகுதியினால் அன்பு நிறைந்த நான் கடலிலே குதித்து விட்டானே அப்பா, எவ்வளவு துரிதமாய் உண்மை வந்து அடைந்தான். அது மாதிரி ஒரு உற்சாக ஆவி மங்கி போன இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த ஊழியக்காரர்கள் ஊழியத்திலே உற்சாகம் இழந்தார்களோ மறுபடியும் ஆவியிலே புதுப்பிக்கப்படட்டும். எந்த விசுவாசிகள் தங்கள் சபையிலே உற்சாகம் இழந்தார்களோ மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும். தங்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்த கர்த்தருடைய கிரியைகளிலே, நற்கிரியைகளிலே, ஜபங்களிலே, ஆமென், வேத வாசிப்பிலே, ஆத்தும ஆதாயத்திலே, மிஷனரி ஜபங்களிலே, தரும ஊழியங்களிலே, எழுப்புதல் தரிசனத்திலே யார் மங்கி இருக்கிறாங்களோ இந்த வேளையில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவள் மறுபடியும் உத்தமமாய் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும் அப்பா. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய ஒரு கூட்ட மக்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யும். உலகத்தினுடைய வெறுப்புகள், வாழ்க்கை பாதையிலே வந்த வெறுப்புகள், கஷ்டங்கள், இவைகளிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் விடுதலை பெறும்படியாய் எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும். உம்மை நோக்கி பார்க்கிறவள் பிழைக்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கிறவள் பிரகாசம் அடையட்டும். வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். பெருக்கையில் நீரோ அணைக்கின்றேன். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கின்றேன். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா, நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். வாழ்வில் பாதையை எனக்கு காட்டு, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவீர். உமது சமூகமே, உமது சமூகமே இனம் எனக்கு தீபமே, இனம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்க என் வாழ்வின் பாதையை காண்பிக்கிற தீபமே, பிரகாசிப்பிக்கிறவரே, என் ஊழிய பாதையை காண்பிக்கிற என் தீபமே, பாதைக்கு வெளிச்சமே, காதுகளுக்கு தீபமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். என் வாழ்க்கை பயணத்தை வெற்றியாய் நடத்தும், என்னை பிரகாசமாக்கும், என்னை பிரகாசமாக்கும். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம், என்னில் இருக்கிற இருள் ஓடட்டும், சோர்வுகள் ஓடட்டும், பின்மாற்ற அனுபவங்கள் ஓடட்டும், இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள் ஒரு பிரகாசம் வருவதாம், பிரகாசம் வருவதாம். ஓ ரபா ஷபலா ரகா தலா ஷலமா உரபா தலா கதுரா மௌதலா ஷபலபால முகமரமா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சோந்து போன உள்ளங்கள், பின்வாரி போன உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, பிரகாசம் அடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் எல்லாம் சேர்ந்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. இந்த காலத்திலே பொல்லாத கொள்ளை நோயினாலே அவதிப்படுகிற மக்களை விடுவித்தருளும்படி
ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுவியும் ஐயா, இந்த நோயை மாற்றி தாரும் ஐயா. தேசத்தின் மேல், இந்த உலக நாடுகள் மேல் கிருபை கூர்ந்து இறங்குங்கப்பா. மனபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும், கிருபையா இறங்கும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவர் கிரியை செய்யும். மக்களுக்குள் ஒரு நல்ல மனம் திரும்புதல் வரட்டும். சிருஷ்டிகரை இரட்சகரை நோக்கி பார்க்கிற அனுபவங்கள் வரட்டும். எல்லா உள்ளங்களும் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை எல்லாரும் நோக்கி பார்த்து பிழைக்க பிழைக்கும்படியாய், பிரகாசம் அடையும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் தேசத்தினுடைய சமூக வாழ்வை நினைத்து ஜெபிக்கிறோம். வா, எல்லாம் சேர்ந்து ஜோமனுமா. நம்முடைய தேசத்திலே ஒரு சமூக மறுமலர்ச்சி உண்டாகும். இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு சோசியல் டிரான்ஸ்பர்மேஷன் வேணும். அதுக்காக நம்ம அடிக்கடி ஜோமனும். இப்படியே போயிட்டு இருந்தா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நிறைய தப்புகள் இருக்கிறது. சமுதாயம் திருந்தணும், தேசவாசிகள் திருந்தணும். எல்லாரும் அதுக்காக பாரத்தோடு கூட தெய்வ சமூகத்துல ஜோம் பண்ணுவோம். பல்லவ பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ராஜா, எங்களுடைய மக்களுடைய சமூக வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். அநேக சமுதாயங்கள் வசனத்தை விட்டு விலகி தங்கள் மனம் போல காரியங்களை அமைத்துக் கொண்டு கெட்டு போகிறார்கள். அடுத்த தலைமுறைகள் ரொம்ப கெட்ட நிலையில் எழும்புகிறது. இந்த சமுதாயத்திலே நல்ல ஒரு சீர்படுதல் மறுரூபம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டிலே ஜாதி வெறி, மத வெறி, இன வெறி, மொழி வெறி, இவைகள் இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிறது. இயேசுவே, அதிலிருந்து ஜனங்கள் எழும்பத்தக்கதாக ஜாதியும் மதமும் இனமும் மொழியும் வைத்து பிரித்து பார்க்க கூடாது. நாங்கள் சகோதரங்களாய் வாழ வேண்டும் என்கிற நல்ல அறிவுக்குள் எல்லா மக்களும் வரட்டும். ஆளுகை செய்கிறவர்கள் முதல் சாதாரண குடிமக்கள் வரையிலும் எல்லாருக்குள்ளும் மாற்றம் வரும்படி ஜெபிக்கிறோம். முழு சமுதாயத்திலே நல்ல சிந்தனைகள் வரும்படி ஜெபிக்கிறோம். நல்ல பேச்சுகள் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மனதுக்கான பேச்சுகள், சகோதரத்துவத்துக்கான பேச்சுகள், நாம் எல்லாரும் ஒரே தேசத்து மக்கள் என்று சொல்லுகிற நல்ல பேச்சுகள் எழும்பட்டும். பிரிவினை பேச்சுகள் மாற்றப்படட்டும். பிரிவினையாளர்கள் ஆட்சிகளை விட்டு போகட்டும். தேவனே, எங்கள் தேசத்தை காப்பாற்றும். சமூக வாழ்விலே நல்ல முன்னேற்றம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வன்முறை செயல்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். சமூகத்திலே ஒருவரை நேசிக்கிறது இல்ல, பிற உயிரை மதிக்கிறது இல்ல. பயங்கரமான கொலைபாதகங்கள், நடு ரோட்ல வெட்டி கொள்றது, கும்பல் சேர்ந்து அடிச்சு கொள்றது, வீடு புகுந்து கொல்லுகிறது. ஐயோ, எவ்வளவு மோசமாக சமுதாயம் போய்விட்டது. சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு எல்லா வன்முறைகளை செய்யறார். ஆண்டவரே, இந்த மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வரணும்ப்பா. முழு சமூகத்துக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். ஆண்டவரே, என் தேவன் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவித வன்முறை செயல்கள் மாறட்டும். கொலைபாதகங்கள், பலாத்காரங்கள், எல்லாவித வன்முறைகள், சண்டைகள், அடிதடிகள், தகராறுகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல சமூக மறுரூபம் எங்கள் தேசத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சினிமா துறைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சினிமாவினால எத்தனை சீரழிவுகள் அப்பா. கொலைபாதகங்களை காட்டுகிறார்கள், அப்படியே கொலைபாதகங்களை மக்கள் செய்கிறார். புகைக்கிறான், குடிக்கிறான், அதை பெருமையா காட்டுகிறார்கள், அப்படியே எல்லாரும் சீர்கட்டு போகிறார். காதல் பண்ணுகிறது, காதலுக்காக பெற்றோரை கீழ்படியாம போகிறது, அதை ஒரு ஹீராயிசமா காட்டுகிறார்கள். சும்மா இருக்கிறவனும் தூண்டப்படுகிறான். விரட்டி விரட்டி கற்பழிக்கிற காட்சிகளை காட்டுறார்கள். சமுதாயத்தில் அதையே அரங்கேற்றுகிறான். இயேசுவே, சினிமாவினால எத்தனை சீர்கேடு. கள்ள தொடர்புகளை பெருசுபடுத்தி காட்டுகிறார்கள், அடிதடிகளை பயங்கரமா காட்டுகிறார்கள். என் தேவனே, எங்கள் சமுதாயம் திருந்த வேண்டுமே. இப்படியே சீர்கட்டு போக கர்த்தர் அனுமதிக்க கூடாதப்பா. என் தேவனே, சமுதாயத்தில் மாற்றம் வரட்டும், முன்னேற்றம் வரட்டும், மறுரூபம் வரட்டும். என் தேவன் கிரியை செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா.
கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, அடிதடி பண்றது, கலவரங்களை உண்டு பண்றது, எல்லா தீமைகளையும் எங்கள் சமூகத்தை விட்டு மாற வேண்டும், மக்கள் மனதை விட்டு மாற வேண்டும். ஒருவன் எழும்பினால் அடுத்தவன் இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பொது சொத்துக்களை சேதப்படுத்துற பழக்கம் எங்க நாட்டுல ரொம்ப இருக்கு ஆண்டவரே. இதிலே ஒரு சமூக மாற்றம் வரட்டப்பா, மக்கள் இருதயங்கள்ல ஒரு நல்ல சிந்தனை வரட்டும். எங்களுடைய கோபத்துக்காக பொது சொத்துக்களை சேதமாக்க கூடாது. அது எங்கள் தேசத்துக்கு நஷ்டம், எங்களுக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளட்டும். நடக்க வேண்டிய முறைகளை புரிந்து நடக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. சமூக சீரழிவுகளையும் சமுதாயத்தில் வந்திருக்கிற எல்லா குறைபாடுகளை மாற்றுங்கப்பா. சுகாதாரம், சுத்தம் இவைகள் சமுதாயத்திலே நன்றாக பரவட்டும் ஐயா. இந்த நாட்களிலே மக்கள் அதிலே வளரட்டும் ஐயா. கண்ட இடங்கள்ல எச்சு துப்பி போடுறாங்க. என் தேவனே, எங்கள் ஜனத்துக்கு ஒரு அறிவை தாரும் ஐயா, நல்ல பழக்கங்களை தாரும் ஐயா. கண்டபடி கண்ட இடங்களிலே அசுத்தம் பண்ணுகிறது, குப்பையை போடுகிறது, கண்ட இடங்களை எச்சு துப்புறது, கண்ட இடங்கள்ல நின்று புகைப்பிடிக்கிறது. இயேசுவே, சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேவையப்பா. என் ஆண்டவர் இந்த நாட்களில் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அருமை தகப்பன் கேட்பீராக ராஜா. வல்லமையாய் கிரியை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதராம், சோதராம், சோதராம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே அன்றைக்கு வெண்கல சர்ப்பம் மோசையினால் கம்பத்திலே தூக்கி உயர்த்தப்பட்டது போல, அதை நோக்கி பார்த்தவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் கடியிலிருந்து விடுவிக்கப்பட்டது போல, எங்கள் அனைவருக்காக சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இந்த உலகம் எங்கிலும் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிப்படைவார்கள், பிழைப்பார்கள். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். வார்த்தைகளினால் அநேகருக்கு ரட்சிப்போம், அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு பிரகாசம் உண்டாகும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். நாங்கள் ஜெபித்த விண்ணப்பங்களை அங்கீகரியும். சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரட்டும், கொள்ளை நோய் நிறுத்தப்படட்டும், இன்னும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நாளை தினந்து வேலைக்கு போற மக்கள், தொழில் செய்கிற மக்கள், விவசாயம் செய்கிற மக்கள், உங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து எந்த தீமை எந்த நோய்கள் அணுகாதபடி காத்துக்கொள்ளு. ஏற்கனவே மருத்துவ சேவையிலும் சமூக சேவையிலும் காவல்துறையிலும் அரசு பணிகளிலும் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளு. எல்லாருக்கும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவ பிள்ளைகள் எல்லாம் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இனி தளர்த்தப்பட்ட காரியங்கள் பின்வலிக்கப்படாதபடி இயேசுவே பாதுகாத்துக்கொள்ளு. இந்த பொல்லாத வாதை அகற்றி போடும் என்று கத்தோடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படும், பலப்படுத்தும். கத்தோடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் இந்த பூமியில் வாழுகிற எல்லா மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா. சுகமாக இருப்பீர்களாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.